நீங்கள் அல்லாஹ் பற்றி இப்படி இருக்க வேண்டும், நபியை பற்றி பேச வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அதிதியாக அவர் பேசுவார். அவர் உள்ளத்தில் அது இருக்கிறதா என்ன, அது இல்லை. அதுதான் தக்கியா கொள்கை. முஸ்லீம்களை சந்திக்கின்ற போது ஷியா கொள்கை வெளிப்படுத்தக்கூடாது. முஸ்லீம்களை சந்திக்கின்ற போது முஸ்லீம்களாகவே தன்னை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பது ஷியாவுடைய கொள்கை. ஜாஃபர் சாதிக் என்று சொல்லுவார்கள், 12 இமாம்களில் ஒருவர். அவர் சொல்கிறார், லா ஈமான லிமல்லா தக்கியலா, யாரிடத்தில் இந்த தக்கியா இந்த முனாபிக் தனம் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்கிறார். ஈமானுடைய அளவு போலே பாருங்கள், முனாபிக் தனமாக நைவல்யம் தனமாக ஒருவரிடத்தில் நடிக்க வேண்டும். அது ஷியாவுடைய அடிப்படை கொள்கை. அது எவரிடத்தில் இல்லையோ அவன் மூமின் அல்ல என்று அவர் உருவாக்கியிருக்கிறார். இது போல இன்னொரு கொள்கை இருக்கிறது, முத்தாயன். முத்தாயன் சொன்னால், குறிப்பிட்ட ஒரு தொகையை நிர்ணயித்து ஒரு பெண்ணோடு கொஞ்சம் காலம் உறவு கொள்வது. நான் ஒரு கிழமை முன்னோடு இருக்கிறேன், ஒரு வாரம் முன்னோடு இருக்கிறேன், அல்லது ஒரு மாதம் முன்னோடு இருக்கிறேன், அல்லது நான் வந்து வேலை முடிகிற வரைக்கும் இந்த ஊரில் கொஞ்ச நாள் நீ என்னோடு இருந்துகொள், நான் உனக்கு குறிப்பிட்ட இந்த தொகையை தருகிறேன் என்று ஒரு பெண்ணோடு விலை பேசி சுகம் அனுபவிப்பதற்கு பேர் முத்தா. இந்த முத்தாவு இஸ்லாத்தின் ஆரம்ப கால பகுதியில் இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாம் படிப்படியாகத்தான் ஹராம் இல்லாத நீக்கி ஹராலை கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். மதுவுடைய சட்டங்கள் கூட ஒரே அடியாக ஹராமாக்கப்பட்டு இருக்கப்படவில்லை. 3வது வசனத்தின் நாள் நூலாகத்தான் அல்லாஹ் மது ஹராமாக்கினார். இஸ்லாம் வந்தவுடனே மது ஹராம் என்று பகிரப்படுத்தவில்லை. ஆனால் மதுவுடைய கெடுதலை இஸ்லாம் மக்களுக்கு முதல்ல சொன்னது. பிறகு தான் கடைசியாக தான் மது ஹராமாக்கப்பட்டது. அது போல ரசூலுல்லாஹ் முத்தாவை தன்னுடைய ஹஜ்ஜில் இருந்து ஹஜ்ஜிலே ஹராமாக்கினார். மக்கள் எல்லோரும் மக்களே, முத்தா கியாம நாள் வரைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திலே முத்தாக்குரிய பெண்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை விடுவித்து விடுங்கள் என்று ரசூலா சொன்னார். ஷியாக்கள் சொல்கிறார்கள், முத்தா ஹராம் என்கிறார். இது இந்த பச்சை விபச்சாரம் இருக்கிறது. ஒரு பெண்ணோடு குறிப்பிட்ட தொகைக்கு பேசி அவரோடு சுகமன் வைத்து வேலை முடிஞ்சா கரட்டி விடுறது, இந்த லீலைகள் ஹராம் அல்ல என்று சொல்கிறார். அது இன்றைக்கு வரைக்கும் ஹலால் எந்த அளவுக்கு ஹலால் என்று சொல்கிறார்கள் என்றார். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை முத்தா செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து அவன் விடுபடுவார். இரண்டு முறை முத்தா செய்தால் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நல்லடியார்களோடு அவன் இருப்பான். 3 முறை முத்தா செய்தால் நபிகளாரோடு சுவர்க்கத்திலே இருப்பான் என்று செய்தியை ஷியாக்கு உருவாக்கி இருக்கிறார். எனவே முத்தாவை அவர்கள் ஹராமாக்கவில்லை. உஸ்மான் ஆட்சி காலத்தில் கடுமையாக பின்பற்றப்பட்டது. ஷியாக்கு இந்த செய்தியை வைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாத சட்டத்தை கொண்டு உமரை தடுத்தார். அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர், உமர் கொலை செய்யப்பட வேண்டியவர் காபிராக இருந்தார் என்கிறார். உமரையவால் எதை காபிராக்கிறார் தெரியுமா? ஒரு விபச்சாரத்தை அவர் தடுத்ததற்காக ஷியாக்கு கொடுத்த ஃபத்வா என்ன? உமரை காபிராக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாபிக்காக விட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபிக்கப்பட்ட லாணத்திலே மறுத்து விட்டார். ஷியாக்குடைய ஃபத்வா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்வார்கள், ஆயிஷா இன்னொரு பாய்விருத்த பெண்மண். ஆயிஷாவும் அப்சாவும் ரசூலாவுக்கு நஞ்சு ஊட்டியவர்கள். ஆயிஷா எவ்வளவு கெட்டவளோ அதை விட அபூபக்கர் கெட்டவர், அபூபக்கரை போன்று உமர் கெட்டவர் என்று ஷியாக்குடைய ஃபத்வா. இவர்கள் மொத்த சஹாபாக்களை இந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஜாஃபர் சாதி மறுபடியும் பேசுகிறார். அவர் சொல்கிறார், முத்ரா இன்னல் முத்ரா தீனி, இந்த முத்ரா என்பது எங்களை மார்க்க என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறது. ஆபாயி என்ன மார்க்கம், எனக்கு முன்னால் முன்ன முன்னோர்களுடைய மார்க்கத்திலையும் அது இருக்கு. யார் அதிலே அந்த முத்ராவை செய்கின்றானோ அவன் எங்களை மார்க்கத்திலே இருக்கிறான். யார் முத்ராவை செய்யவில்லையோ அவன் நிராகரித்து விட்டான் என்கிறார். எது நிராகரிப்பு? அளவுகோல் பார்த்திருக்கிறார். ஒரு அந்நிய பெண்ணோடு சல்லா வைப்பதை வைத்து ஈமானுடைய அளவுகளை அளக்கிறார்கள். இன்றைக்கு ஷியா ஆதரவாளர்கள் தரமாட்டார்கள் உங்களுக்கு பெண்களை, ஆனால் உங்களுக்கு வேண்டுமானால் அவர் அளிப்பார். உங்களோடு வந்து முத்தாவை பேச மாட்டார்கள், உங்களோடு வந்து ஈமானை பேச மாட்டார்கள்.
இந்த மௌனங்கள் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததில்லை. நீங்கள் எங்கேயாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஒரு மௌனம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஒரு மௌனம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் எங்கேயாவது ஒரு மௌனம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து உயிரை விட்டார்களே யாசருடைய குடும்பமே, பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஆரம்பத்திலே இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தின் பேர் அவர் மௌலூதி உம்மத்தில் இருக்கிறதா? மௌலூதி என்பது எந்த சகாபியுடைய பேரும் கிடையாது. ஷியாக்கள் தான் அகுதல் வைத்துக்களை சிறப்பிக்க வேண்டும் என்ற பேரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் அசம் செல்லாம் பேரில் மௌலூதிகள் உண்டாக்கிறார். பாத்தியா தலை பாத்தியா உண்டாக்கிறார். ஏன் இந்த சஹாபாக்கள் பேர் அப்படி நம்மளை மௌலூதி கொண்டு வரலாம் போனது? இந்த சஹாபாக்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு, அதனால் கொண்டு வர மாட்டார். சஹாபாக்கள் எல்லோருமே அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்காது. முனாஃபிகீன் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் எந்த குடும்பத்தில் வரக்கூடியவர்களை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மௌலூதை கொண்டு வந்தார். பாவம் இந்த உம்மத்தில் ஒரு அடையாளம் என்று தெரியுமா? நன்மை என்று இதெல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட்ட உடனே வாரி அழைத்துக் கொள்வார்கள். சொல்றவை யாரு? இந்த நன்மை எப்படி வந்தது? எதை கொண்டு நிரூபிக்கப்பட்டது என்று இந்த உம்மத் பார்ப்பதில்லை. நன்மையானே சொல்கிறார்கள், இதை செய்தால் நன்மை என்கிறார்களே. நன்மையை நீங்கள் தடுக்கிறீர்களா என்று அந்த உம்மத் கேள்வி கேட்கும். அவர்கள் பாவம் அப்பார்கள், அவர்கள் விஷயத்தை புரியாமல் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த மௌலூத் அந்த உம்மத்தில் உருவாகும். அதே ஜவஹர் சாதிக்கு தானே சொல்கிறார், முத்தா எங்களுடைய ஒரு மார்க்கம் என்கிறார், நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா? அவர் சொல்கிறார், முத்தா எங்களுடைய மார்க்கத்தில் உள்ளது என்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஜவஹர் சாதிக்கை பற்றி ஓதி சிறப்பித்து சொல்லக்கூடியவர்கள் பெண்கள் இது தெரியாது. தெரிந்தாலும் இப்படி ஒரு நதிசை பற்றி அவர் பேசிக்கிறார் என்று கேட்பார். அவருடைய இமாம்கள் மறைவான விஷயங்கள் எல்லாம் அறியக்கூடியவர் ஜவஹர் சாதிக் சொல்கிறார், எனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தெரியும், அந்த அறிவு இருக்கிறது என்கிறார். இமாம் ஹுமைனி சொல்லக்கூடிய ஹுமைனி சொல்கிறார், மலாக்கா மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தெரியாத அறிவு ஞானம் உங்களுடைய 12 இமாமுக்கும் இருக்கிறது என்கிறார். எனவே மலாக்கா மார்களை விட நபிமாரை விட சிறந்தவர் ஒருவராக ஜவஹர் சாதிக்கை பற்றி பேசுகிறார்கள். இவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நபியை நீங்கள் தூற்றுகிறீர்கள், இழிவுபடுத்துகிறீர்கள். சல்மான் ருஷ்டி எப்படி நபியை இழிவுபடுத்தினாரோ, நபியுடைய குடும்பத்தை எப்படி இழிவுபடுத்தினா, அதே ரசம் தான் இவர்கள். எங்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரியாது, வரலாறு தெரியாது. அதனால தான் ஜவஹர் சாதிக்கின்ற பேரும் இன்னும் பல பேருடைய பேரும் மௌலூதிகள் சமுதாயத்துக்குள்ள வந்த நேரம் அதை எல்லோரும் ஆதரித்தார்கள். இந்த மௌலூதிகள் வந்த வரலாறு நீங்கள் பாருங்கள், காயப்பட்டினம் இந்தியாவிலிருந்து வந்தது. அங்கே ஷியாவுடைய அல்லாஹ் காட்சி தருவான், அல்லாஹ் நேரடியாக
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அஹ்மதுல்லாஹ் மாபால். அன்பான சகோதரர்களே, ஷியா சம்பந்தமான இந்த அறிவு இன்றைய காலத்துக்கு மிக தேவையாக இருப்பதனால்தான் ஒவ்வொரு செய்தியும் ஒரு சுருக்க பார்வையாக உங்களுடைய சிந்தனையை நான் கொண்டு வந்தேன். சஹாபாக்களை பற்றி ஷியாக்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பின்னால் எல்லா சஹாபாக்களும் முர்த்ததுகளாக விட்டார்கள் சொல்றார். யாருமே ஈமானோடு மரணிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்ற போது நல்லவர்களாக நடித்தவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து பின்னால் முர்த்ததுகளாக மாறினார்கள் என்பதுதான் ஷியா கொள்கை. நானும் நீங்களும் இறைவனுக்கு எல்லாரும் மதிக்கக்கூடிய அந்த உத்தம தோழர்களை ஷியாக்கள் இந்த அளவு கேவலப்படுத்துகிறார். அவர்கள் உமர் அபூபக்கர் பேரை கேட்டால் லானத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவார். அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் என்பார். இப்படி யஹூதியத்திலிருந்து பிரிந்த இந்த கொள்கையை இந்த உம்மத்தில் அவர்கள் திரித்து கொண்டு அதை இந்த உங்களுக்குள்ளே ஷியா ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட வேஷங்கள் வருகிறதுனால நாங்களும் நீங்களும் வளர்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பேன். அல்லாஹ் திருமறையிலே வல்லதீன ஆமனும் மகமும் நம்ம குர்ஆனை சொல்றான், நபியோடு இருந்தவர்கள் மூமின்கள் அல்லாஹ் சொல்றார். அவர்கள் நடித்தவர்கள் அல்ல, நயவஞ்சகர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் யாரோடு இருந்தாங்க தன்னுடைய நபியோடு இருந்தது சொல்றார். அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனும் ஈமான்தாரிகளுடைய பொறுப்புதாரி நேசத்துக்குரியவன் அல்லாஹாக இருந்தான் சொல்கிறார். இந்த ஈமான் இந்த மூமின்கள் ஆமனும் இந்த வார்த்தை எல்லாம் இன்றைக்கு நான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. வஹி எழுதி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை போய் நீங்கள் பாருங்கள். இந்த வசனம் ஆமனும் மூமினூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் இறக்கிய வசனம். அந்த சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறார். ஆனால் இவர்கள் அதை நிராகரிக்கிறார். அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தி சொல்கிறார், இவர்கள் மூமின்கள் இருக்கிறார். லக்கத் ரலி அல்லாஹ் அன்ஹு மூமினீ, இந்த மூமின்களை நான் பொருந்தி கொண்டேன். ஆத்தலாஹு ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அவர்களுக்கு சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். உயிரோடு மக்கள் இந்த உலகத்தை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் இவர்கள் முனாஃபிக்கீன்கள் தாலிமீன்கள் என்றும் இந்த ஷியா கொள்கையுடையவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இது ஒரு விபரீதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஊடுருவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பாவிலே சுருக்கமாக அதற்காக நான் ஷியாவுடைய சின்ன செய்திகள் சிறிய ஒரு குறிப்பாக உங்களை கவனத்தை கொண்டு வந்த ஈமானிய பிரச்சனை. அவர்கள் சாபாக்கள் பகிரங்கமாகவே முனாஃபிக்கீன்களாக முத்ததுகளாக குற்றம் சாட்டுகிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமுதாயத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் நரகவாதி என்று மத்துவா கொடுத்திருக்கிறார்கள்.